காதல் காதல் எங்கேயும் காதல் மேடம் என் பிள்ளை இத்தனை நாள் கழிச்சு கண்ணு முடிச்சிருக்கான் ஆனா வாய் திறந்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறானே அவர் கண்ணு மட்டும்தான் முழிச்சிருக்காருமா அவருக்கு நினைவெல்லாம் ஒன்றும் வரல விக்னேஷ் மிஸ்டர் விக்னேஷ் அவர்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே இருங்கம்மா விக்கி விக்னேஷு ஐயா குட்டி பிள்ளை வினி வினி இங்க பாரு கோழி வந்திருக்கண்டா வினி எத்தே என்னடி நான் சொன்னேன்ல அது மாதிரி இன்னைக்கு வெணிலாவையும் முத்துவையும் வர சொல்லி பேச வச்சு பாப்பமா என்ன ஒரு முயற்சி தானே போய் அவங்க நம்ம வினைய வந்து பாருங்கன்னு கெஞ்ச போறது இல்ல அவங்களே பார்க்க வர்றோன்னு கெஞ்சிக்கிட்டு தானே இருக்காங்க ஏன் நம்ம பயன்படுத்திக்கிடக்கூடாது ஒரு முயற்சி செஞ்சு பாப்போமே அதுல நம்ம வினய் கண்ணு முழிச்சா நமக்கு நல்லது தானே தே கண்ணுதே முடிச்சுட்டான்ல கண்ணு முழிச்சு என்னத்தையும் பிரயோஜனம் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறேன் நம்ம பேசுறதையும் கேட்க மாட்டேங்கிறான்ல உங்க மாமா அது தெரிஞ்சதுன்னா என்னை போட்டுருவாரு மாமாவே ஊர்ல இல்ல இல்லத்தே கோயிலுக்கு ஏடு போடுறதுக்காக புத்தூர் போயிருக்காருல இந்த சந்தர்ப்பத்தை நம்ம பயன்படுத்திக்கிடுவோம் மேடம் நீங்க கொஞ்சம் சொல்லுங்க மேடம் யாருமா அவங்க அவங்க இவனுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க தான் மேடம் அந்த பொண்ணுன்னா இவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் அந்த முத்துவும் இவனும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மேடம் அந்த மலர்வெளி அக்கான ஒருத்தவங்க இங்க இருந்தாங்கல்ல ஐசியூல ரொம்ப நாள் ஆமா ஆ அந்த அக்காவோட குழந்தை அவரும் அவரை கட்டிக்க போற பொண்ணையும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஓ அப்படியா அப்போ அவங்க வந்து பேசினா இவருக்கு ரெக்கவர் ஆகும் நீங்க நினைக்கிறீங்களா இல்ல மேடம் ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலாம்லன்னு சொல்றேன் அவங்களும் இவனை பார்க்க வரட்டுமா வரட்டுமான்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க இவங்க தான் விடமாட்டேங்கிறாங்க ஏமா அப்படின்னா அந்த வாய்ப்பை நீங்கள் ஏன் விடுறீங்க அந்த பையன் தான் மேடம் அடிச்சிருக்கான் ஆமாம் ஆமாம் தெரியும் தெரியும் சரி அடிச்சிருக்காரு நீங்களும் கேஸ் கொடுத்துட்டீங்கல்ல இப்போ அவங்களே கொஞ்சம் இறங்கி வரும்போது நீங்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்கம்மா அந்த பொண்ணு சொல்கிற மாதிரி நமக்கு காரியம் முக்கியமா வீரியம் முக்கியமா நமக்கு ஒரு காரியம் ஆகணும்னா நம்ம எந்த லெவலுக்கு வேணாலும் இறங்கி போகலான்னு சொல்லுவாங்க இப்போ அவங்களே இறங்கி வரும்போது நம்ம எதுக்கு அதை யூஸ் பண்ணாமல் இருக்கணும் என் வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சா அதான் அவர் ஊர்ல இல்லங்கிறாங்கல்ல பாருங்கம்மா உங்க பையனுக்கு காயம் எல்லாம் முழுசு ஆரையும் நல்லபடியா குணமாயிட்டாரு இந்த நினைவு மட்டும் வந்துருச்சுன்னா நீங்க அழகா அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம் நார்மல் ஆயிடுவாரு உங்க பையன் கொஞ்சம் யோசிங்கம்மா உங்க பிடிவாதத்தை விட்டு இறங்கி வாங்க சரி வர சொல்லுடி அவங்க வந்து பாத்துட்டு போனதுக்கு அப்புறம் உங்க மாமா கிட்ட எதுவும் போட்டு குடுத்துடமாட்டேயே ஆமா எனக்கு வேற வேலை பழப்பில்ல பாருங்க சுப்புவுக்கு தெரிஞ்சா அவன் ஒரு பக்கம் ஆடுவாண்டி ஆமா தே அவர் ஆடுவாரு இவர் ஆடுவாருன்னு நீங்களா அவங்களுக்கு சலங்க கட்டி விடாதீங்க அடக்கி வைக்க பாருங்க நமக்கு தேவை இப்ப நம்ம வினே நம்ம கூட பேசணும் நல்லபடியா வீட்டுக்கு போகணும் அவ்வளவுதான் அதை மட்டும் பாருங்க அதுக்காக யாரு என்ன தடை போட்டாலும் அத்தனை உடைச்சிட்டு நீங்களே தான் பேசணும் சும்மா அவர் வைவாரு இவர் வைவாரு அவர் ஆடுவாரு இவர் ஆடுவாருன்னு இந்த பொண்ணு யாருமா உங்க சொந்தக்கார பொண்ணா பக்கத்து வீட்டு பொண்ணு மேடம் எங்க வீட்லயே தான் கடப்பா சின்ன பிள்ளையில இருந்து இந்த இவனும் இவளும் ஒன்னா படிச்சாங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன பிள்ளையில இருந்து அந்த பொண்ணுக்கு இருக்கிற அளவுக்கு அக்கறை கூட உங்களுக்கு இல்லையே அக்கறை இருக்கு கூடவே பயமும் இருக்கு அதுக்கு தான் அந்த பொண்ணு சொல்லுது நமக்கு ஒரு காரியம் ஆகணும்னா பயந்துகிட்டு இருந்தேன்னா எந்த காரியமும் ஆகாது நல்லா சொல்லுங்க மேடம் அவளுக்கு கல்யாணம் ஆகலையில அதனால தைரியமா பேசுறான் கல்யாணம் ஆகி வீட்டுக்காரர் மாமியாருக்கெல்லாம் பதில் சொல்ற ஒரு நிலைமை வந்தா அப்புறமா யோசிப்பா எனக்கு என்னமோ அப்படி தோணலை இந்த பொண்ணு எல்லாரையும் மடித்து எடுப்பில் சொருகிக்கிடுன்னு தான் நான் நினைக்கிறேன் வர சொல்லு போனை போட்டு வரச்சொல்லு தா ஹலோ ஹலோ வெண்ணிலா எங்கே இருக்க காலேஜ் முடிஞ்சிருச்சா ம் ஆமாம் வினே ம் நான் சொல்லிக்கிறேன் வினே கன்று முழித்து பார்க்குறான் ஆனா பேச மாட்டேங்கிறான் நாங்க எதுவும் பேசினாலும் அவன் கேட்க மாட்டேங்கிறான் அவனும் பேச மாட்டேங்கிறான் முத்துவா அவன் ஓ நம்பர் தான் கொடுத்துட்டு போயிருக்கான் ம் சரி வா பச விட்டு இறங்க போறியா ஆ சரி வா 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 ரூம் நம்பர் தெரியும்ல ஆமா ஆமா அங்கதான் தான் அதுக்கு பக்கத்து ரூம் தான் ம் ம் வா 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 வெண்ணில முத்துக்கிட்டே சொல்லிடு அவன் வந்தானே கூட்டிட்டு வா அவன் தானே கேட்டான் பாக்கணும்னு ம் ம் சரி வா இல்லை அவர் இல்லை ஆமாம் அவரும் இல்லை சுப்பும் இல்லை நாங்கள் மட்டும் தானே இருக்கோம் வா ம் வச்சிடுறேன் ஆ சரி என்ன வரேன் நாளா ம் இருக்கா மதுரையிலேருந்து வந்துகிட்ருக்காளாம் இந்த இங்கே ஆஸ்பத்திரி ஸ்டாப்பில் இறங்கி அப்படியே வாரேன்ட்ருக்கா சரிம்மா பார்த்துக்கோங்க இவர் ஏதாவது பேசினாருன்னா என்கிட்ட வந்து சொல்லுங்க ஆ சரிங்க மேடம் வினி 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 வாங்கிச் கட் பண்ணி உப்பு மிளகா படி போட்டு எடுத்துட்டு வரட்டுமா வினி 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 உங்க புத்தூர்ல பணங்கள் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லவே இல்ல வாங்கிட்டு வர சொல்லட்டுமா மாமா வினி உனக்கு பணங்கள் ரொம்ப பிடிக்கும்லடா இல்ல டா வினி வினி ஏதாவது பேசுடா

വിഗ്നേഷ് ഞാൻ പേസ്റതെ കേക്കുകാ എനിລາ വിഗ്നേഷ് ഇയ്യ എനിລາ എനിລາ ഇയ്യ വിഗ്നേഷ് എനിລາ ഇയ്യ എങ്ങേ പാറിയാ അമ്മാ പാറിയാ എനിລາ ഇയ്യ കന്നേ ഇങ്ങേ പാറിയാ അമ്മാ പാറിയാ എനിລາ എനിລາ കുട്ടി ബിള ഇങ്ങേ പാറ് അമ്മാ പാറ് பேச முடியுது ஐயா தண்ணி ஏதாவது தரட்டுமா அம்மா அம்மாதே ஐயா அம்மாதே அம்மா அம்மா என்ன இவ்வளவு என்னையா அம்மா கோழி இருக்கலா இனே இனே மாடு நான் இங்க இருக்கேன்டா அம்மா அப்பா எங்கம்மா அப்பா கொலசாமி எங்க போயிருக்காரியா என்னிலா விக்னேஷ் இங்க வாவேன் என்ன விக்னேஷ் இப்போ உடம்புக்கு பரவாயில்லையா ஹ்ம் இனிலா உங்களுக்கு மூதுவுக்கு கல்யாணம் ஆயிருச்சா எல்ல விக்னேஷ் ஆகல ஏ அது என்ன ஏது நான் அப்புறம் பேசிக்கலாம் நீங்க ரெஸ்ட் எடுங்க விக்னேஷ் இல்லை ரெஸ்ட் எல்லாம் தேவையில்ல இனிலா கல்யாணம் நின்னு போயிருச்சா சொன்னேன்ல உனக்கு ஞாபகம் இருக்கா இவன் பத்தியா இவன் மனமேட வரைக்கும் கொண்டு வந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுவான்னு தடவை உங்ககிட்ட சொன்னேன் இவனை நம்பாத நம்பாதன்னு நீ கேட்டையா தேவையில்லாததெல்லாம் பேசாத உன்னை பாக்குறதுக்கு தானே வந்திருக்கா அவன் கூட நல்லதான் நாலு வார்த்தை பேசு விக்னேஷ் நீங்க ரெஸ்ட் எடுங்க இரு வெண்ணிலா இப்பவாவது நான் சொல்றது கேளு நான் இவனை பத்தி சொன்னதையெல்லாம் நீ எதையுமே நம்பலையில இப்பவாவது நம்புறியா பட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறமாவது நம்புறியா நீ சும்மா இரு கோழி உனக்கு ஒன்னும் தெரியாது வெண்ணிலா பாவம் அவன் என்கிட்ட எத்தனை தடவை கோவப்பட்டிருக்கான் விஷயத்துல என்னைக்காவது இனிய கை நீட்டி அடிச்சிருக்கானா கரெக்டாக கல்யாண நேரத்தில் அடிச்சிருக்கான் பாத்தியா என்னை அடிச்ச மாதிரியே ஆச்சு கல்யாணத்தை நிறுத்தின மாதிரியே ஆச்சு ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் பாத்தியா அவன் புத்தி தான் இருக்கும் நான் சொன்னேன்ல வெண்ணிலா நீ மாடு நினைவில்லாத நேரம் இப்படி ஏறம் போட்டு யோசிச்சு இருந்தியா உருட்டிக்கிட்டு இருக்கா இப்ப இப்போவாவது புத்திசாலித்தனமா நடந்துக்கோ வெண்ணிலா வெண்ணிலா

சரி மத்து என் பிள்ளை நல்லபடியா கண்ணு முழிச்சு பேசிடுச்சு எல்லாம் கொலசாமி புத்தூர் பாவோடி கருப்பசாமி அருள் தான் என் வீட்டுக்காரர் அங்க கோயிலு போய் பூஜை பண்ண நேரம் நல்லதே நடந்துருச்சு என் பிள்ளைக்கு ஏட்டே நீங்க பாத்துக்கோங்க நான் போய் டாக்டர் மரத்துக்கிட்ட இவனுக்கு சாப்பிட ஏதாவது கொடுக்கலாமா என்னன்னு கேட்டுவாரே ஆ போ போய் கேட்டுட்டு வா நான் பாத்துக்கிறேன் என் பிள்ளைய

அதாவது மலர் ஒருத்தவங்க காரணம் இல்லாமல் நம்ம கிட்ட பேச பேச வந்தாங்கன்னா நம்ம கிட்ட பேச ஆசைப்படுறாங்கன்னு தான் அர்த்தம் ஆ அதானே அர்த்தம் ஆமாம் மலரு இப்போ உங்ககிட்ட அந்த மாதிரி யார் அப்படி பேச வந்தாங்க அதுவா நான் உன்கிட்ட சொன்னால் நீ யார்கிட்டையும் சொல்லக்கூடாது சே சே சொல்ல மாட்டேன் உன் மனசுக்குள்ளேயே தான் வச்சுக்கணும் சத்தியமா யார்டையும் சொல்லக்கூடாதீங்க சொல்லவே மாட்டேனே அதே எங்கள் ஸ்கூல்ல ஒரு சார் இருக்கார்ல

எங்க அண்ணே எங்க கிட்டக்க மட்டும்தான் அப்படியே முறைச்சுக்கிட்டு உருன்னு தெரியும் எங்க மைனிக்கிட்டே பரப்பே வேகாது சரி சீக்கிரம் நட இப்பவே மணி அஞ்சுக்கு மேல ஆச்சு மலர் அரவிந்த் என்ன இந்த பக்கம் இந்த எங்க மேத் சார் வீட்டுக்கு போறோம் உங்க மேத் சாரா எங்க ஸ்கூல்ல வேலை பார்க்கறாருல மேத் சார் அவங்க வீட்டுக்கு ஆ என்ன எதுக்கு அது அங்க கொஞ்சம் சேலை எடுத்தேன் அது கலர் மாத்தறதுக்காக போறேன் மலர் நான் உங்ககிட்ட மலர் நேரம் ஆகுதுவா போவோம் ஆமா நேரம் ஆகுது செய்து அரவிந்த் நேரம் ஆச்சு இன்னொரு நாள் பேசுவோமா மலர் வாழை ஏற்கனவே நேரம் ஆயிடுச்சு அப்புறம் அங்க போயிட்டு சேலையை மாத்திட்டு இன்னும் கிளம்புறதுக்கு நைட் ஆயிரும் ஆமா ஆமா இந்த கிளம்புவோம் ஆமா நாளைக்கு உனக்கு ஸ்கூல் இருக்கு எனக்கும் காலேஜ் இருக்கு கிளம்பு சீக்கிரம் சொல்லிட்டு வந்துடுறேன் அரவிந்த் நம்ம இன்னொரு நாள் பேசுவோம் இப்போ எனக்கு நேரமாச்சு ப்ளீஸ் போயிட்டு வரேன் என்ன ம் சரி

முன்னாடியெலாம் ஒரு வார்த்தை சொன்னா அப்படியே சரின்னு கேட்பா இப்போ ஆளே மாறிட்டான் இவள் அங்கிட்டு போக விட்டுட்டு இந்த ஒரு திட்டு திட்டி விடுவோன்னு பார்த்தேன் எடுத்துட்டே அந்த முடிஞ்சு 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 எடுத்துட்டேன் போகலாமா ம் போகலாம் என்னே முதுகலை என்னே சேனே பையாச்சான் உன் கட்சி பாதை நெஞ்சு கொடுத்தியோட் ஓய் இந்த நெய்ராகல வெயிட் அது அப்படியே கட் பண்ணி நாலு வகம் தயல் போட்டு அதுக்கு பிறகு கர்ச்சிப்பு நோ எனக்கு இந்த டியூட் பேர் போட்டு கர்ச்சிப்பு தனியா நெஞ்சு வேணும் இத்தனை கொண்டு கர்ச்சிப்பை என்ன தரையில போட்டு நெய்றது இப்டி தான் கர்ச்சிப்பு ரெடி பண்ணுவாங்க இந்த ஒயிட் துணி அப்படியே கிழிச்சு தயல் போட்டுக்கோ வேணா எக்ஸ்ட்ரா எம்ப்ராய்டரி வேணா போட்டுக்கோ ஒன் டியூட் பேர் போட்டு என்ன நெய் முதுகால டியூட் ஏன் டியூட் ஒண்ணுமே பேச மாட்டேங்கற மவுன வரதுமா என்னே முதுகால நெய் என்னாச்சு நெய் என்ன ஆச்சு ஒண்ணுமே பேச மாட்டேங்கறீங்க வாங்க தரையை பாட்டிட்டு வாங்க கை கால் மூங்கல் ஒரு டீ குடிப்போம் ஓடியாங்க ஓடியாங்க வாடி ஓடு தரி ஆஃப் பண்ணு இன்னா சீன் செல்லத்துக்கு போடும் போடும் தரி ஓடுறது போடும் ஆஃப் பண்ணு ஆஃப் முதுகலைனே டீ குடிங்க நாங்க எல்லாம் குடிச்சு முடிச்சு டம்ளர கழுவி கவுத்தி வெச்சிட்டோம் நீங்க அப்படியே கையிலே வெச்சிட்டு இருக்கீங்களே ஏதே என்னடா நான் படிக்கிற காலேஜுக்கு பக்கத்துலயே ஒரு ஹாஸ்டல் இருக்கு அங்க தங்கி படிக்கலான்னு இருக்கே ஹாஸ்டல்ல தங்கி படிக்க போறியா ஆமா தினமும் மதுரைக்கு காலையில போயிட்டு சாயங்காலம் வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப டயர்ட் ஆகுது காலையில வீட்டுல வேலையும் பார்த்துட்டு அப்படியே பஸ்ல போயிட்டு அங்க காலேஜ்ல போய் உட்காந்தா படிக்கவே முடியல தே தூக்கமா வருது அப்புறம் அங்க காலேஜ் முடிச்சிட்டு மறுபடியும் ரெண்டு பஸ் மூணு பஸ் மாறி இங்க வந்து அதுக்கப்புறம் வேலையும் பார்த்துட்டு படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதே சிலபஸ் ரொம்ப டஃப்பாக இருக்கு எனக்கு வேலையும் சரியா இருக்கா அதுக்கப்புறம் தூக்கம் தான் வருது படிக்கவே முடியல வேண்டாம்னு சொல்றோம் இல்ல நீங்க வேலை பார்க்க வேண்டாம்னு தான் சொல்றீங்க இருந்தாலும் வீட்டில் சும்மையா இருக்கிறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு தான் நானா பார்க்குறேன் இப்போ அது பிரச்சனை இல்லத்தே டிராவலிங் டைம் ரொம்ப அதிகமா இருக்கு பாத்தீங்களா இங்கேருந்து மதுரை போய் மறுபடியும் இன்னொரு பஸ் மாறி போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதுக்கு தானே ஹாஸ்டலில் தங்கி படிக்கலான்னு இருக்கேன் அதுதான் சிரமம் கம்மியா இருக்கும்னு நினைக்கிறியா அது பக்கத்துலேயே இருக்கு நான் நடந்தே போயிடுவேன் காலேஜ்லேயும் படிச்சுக்கலாம் ஹாஸ்டலுக்கு வந்து அங்கேயும் படிச்சுக்கலாம் தனியாக சமாளிச்சுக்கிடுவியாடா நான் எங்க வீட்டில் எப்பவும் பொழுதுக்கும் தனியா தானத்தையும் இருந்திருக்கேன் அங்கே எவ்வளோ பேர் இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் லீவ் விட்ட உடனே இங்கே கிளம்பி வந்துடுறேன் சரி பெரியவன் வரட்டும் கேட்போம் மாமா எங்கே போயிருக்காரு நான் வந்ததுலேருந்து ஆளே தெரியல கொலசாமி கோயிலுக்கு போயிருக்கான் புத்தூருக்கு ஏடு போடுறாங்க அதுக்கு தான் ம் எப்போ வருவார் வர்ற நேரம்தான் வந்ததும் கேட்போம் என்ன அம்மா வட தை வா வா நல்லா இருக்கீங்களாம்மா

இல்ல இங்க வந்திருக்கீங்கல்ல அதுக்காக ஒரு டீ குடிக்கலாமே அப்படியே அப்ப நீங்க போட்டு கொடுத்தா குடிக்கிறேன் ஆ ஷியர் ஆ ஷியர் இது போய் போட்டு எடுத்துட்டு வரேன் உங்களுக்கு டீ போட தெரியுமா நான் சும்மா கேட்டேன் டீ ஆ சுமாரா போடுறேன் சரி நீங்க எப்படி போட்டாலும் நான் குடிக்கிறேன் போட்டு எடுத்துட்டு வாங்க இது ஒரு 5 நிமிஷம் ஓகே வெயிட்டிங் ம் அம்மா வந்த உடனே உங்க பிள்ளைய வேற வாங்கிட்டேன்னு கோச்சுக்கிறாதீங்க அதெல்லாம் கோச்சுக்கிட மாட்டேன்டா தாயி ம் சரி வாயா பிள்ளை வா வீட்டுக்குள்ள போவோம் உட்காந்து பேசுவோம் ஆ போவோம் இந்த ஐஸ் வந்துட்டோம் சரி வரட்டும் என்ன விஷயம்டா பிள்ளை அது அன்னைக்கு சேலை எடுத்துட்டு போனல்ல அதுல ஒரு ரெண்டு கலர் மாத்திட்டு போலாம்னு வந்தேன் ஏன்டா தாய் கலர் பிடிக்கலையோ எல்லா கலரும் நல்லா தான் இருக்கு என்ன சொல்ல எல்லா சேலையும் கலர் சூப்பரா இருக்கு ஆனா எனக்கு தான் நல்லல உனக்கு எந்த சேலை கட்டினாலும் நல்லா தானடா இருக்கும் ஏம்மா மாத்த கூடாதா மாத்தலாம் மாத்தலாம் உனக்கு எத்தனை சேல வந்தாலும் மாத்திக்கோ ம் थैங்க்ஸ் மா சார் இங்க இருக்காங்க உள்ள ஏன் மூத்தவனா அவன் ஊருக்கு போய் இருக்கான் ஊருக்கு போய் இருக்காரா ஆமாடா தாய் அதுக்கே ஏன் முகம் வாடுது சார பாத்துட்டு போலாம்னு வந்தியோ இல்லமா இல்ல நானே சேல மாத்திட்டு போலாம்னு தான் வந்தேன் அப்படியே சாரையும் பாத்துட்டு ஆண்டு விழாவுக்கு அது நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்து தான வேலை எல்லாம் பார்த்தோம் அதான் கொஞ்சம் கணக்கு ஒப்படைக்க வேண்டியதாக இருந்தது அதான் அப்படியே பார்த்துட்டு சரி 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 இந்த வந்துடுவான் வந்துடுவான் இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் வந்துடுவான் அப்போவே ஃபோன் போட்டான் கிளம்பிட்டேன்னு நீ செத்த நேரம் இருக்கியா வந்துடுவான் வந்துடுவாரா அப்போ சரி நான் இருந்து பார்த்துட்டு போகிறேன் ஆ இருடா தாய் வந்துடுவான் என்ன ம் ஹாய் 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 ஏக்கா ஹாய் ஆ ஹாய்

சரி போதாம் போதும் திரும்பு